அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா. இன்று 2024 ஜனவரி 5 வெள்ளிக்கிழமை மாலை வானிலை அறிக்கை. அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து அதே இடத்தில் நீடிக்கிறது. இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை தென் தமிழக உள் மாவட்டங்களில் மிக தீவிரமாக இருக்கிறது. தென் தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரியில் மிக லேசான மழை வந்துவதாக பதிவாகியிருக்கு கடந்த 24 மணி நேரத்தில். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பேரையூர் மதுரை மாவட்டம் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் 8 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம், வத்திராயிருப்பு விருதுநகர் மாவட்டம், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம், வால்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் தலா 7 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 6 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. சிவகாசி விருதுநகர் மாவட்டம், சோலையார் கோயம்புத்தூர் மாவட்டம் தலா 5 சென்டிமீட்டர் மிதமான மழை பதிவாகியுள்ளது. ஏழுமலை மதுரை மாவட்டம், பிளவக்கல் பெரியாறு அணை விருதுநகர் மாவட்டம், திருப்பூர் பிடபிள்யூடி திருப்பூர் மாவட்டம், ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் தலா 4 சென்டிமீட்டர் மிதமான மழை பதிவாகியுள்ளது. வைகை அணை தேனி மாவட்டம், பெரியகுளம் தேனி மாவட்டம், வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம், சோத்துப்பாறை தேனி மாவட்டம், போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம், சிவகிரி தென்காசி மாவட்டம், பில்லிமலை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம், மஞ்சளாறு தேனி மாவட்டம், அரண்மனைப்புதூர் தேனி மாவட்டம், பர்லியார் நீலகிரி மாவட்டம், பெரியநாயக்கன்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம், நிலக்கோட்டை சென்னை தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மிதமான மழை. இன்னும் 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு சென்னை மற்றும் தென் தமிழகத்தில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகியிருக்கு. நம்ம ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடி சொன்ன இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு. நாம் 4 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 8 தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதையே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இந்திய வானிலை மையமும் வந்து பார்த்தாக்கா உறுதிப்படுத்தியிருக்காங்க. நாளை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழையை வந்து பார்த்தாக்கா கனமழையை வந்து பார்த்தாக்கா தொடக்கும். அது பிறகு அடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வட தமிழகம் நோக்கி வந்து பார்த்தாக்கா அந்த மழை முன்னேறி வந்து பார்த்தாக்கா வட தமிழகத்திலையும் வட மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள்லையுமே வந்து பார்த்தாக்கா கனமழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு காற்று சுழற்சிகளால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு காற்று பெருமளவு வந்து பார்த்தாக்கா தமிழகத்தின் ஊடே வந்து பார்த்தாக்கா பயணிக்குது. இப்போ வடகிழக்கு குளிர்காற்று வந்து பார்த்தாக்கா ஆந்திரா வழியாக வந்து பார்த்திங்கன்னா அது பயணிக்குது. நமக்கு இந்த கிழக்கு காற்று வந்து பார்த்தாக்கா வெப்ப நீராவி காற்றை வந்து பார்த்தாக்கா அதிகமாக நாளை முதல் வந்து பார்த்தாக்கா கொண்டு வர இருப்பதால் நாளையிலிருந்து வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவின் தீவிரம் அதிகமாக இருக்கும். அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மற்றும் இன்னொரு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுது. இதன் காரணமாக இன்று மாலை வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொடிவானது நீலகிரி மாவட்டம், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வந்து பார்த்தாக்க வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பார்த்தாக்க பொடியும், மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வந்து பார்த்தாக்கா பொடியும். அது இல்லாமல் தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலை இரவு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்கா இருக்குது. கனமழையை பொறுத்தவரை மேலே குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை வாய்ப்பு இன்று உள்ளது. நாளை ஜனவரி 6 நாளைய மழைப்பொழிவு தென்மேற்கு வங்கக்கடல் காற்று சுழற்சியின் காரணமாக வடகிழக்கு குளிர்காற்றும் கிழக்கு காற்றும் வந்து பார்த்திங்கன்னா சுழற்சியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றும் நாளை தென் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பை ஏற்படுத்தி கனமழை பொழிவை வந்து பார்த்தா ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை வந்து பார்த்தாக்கா நாளை பொழியக்கூடும். நாளை ஒரு 11 மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழியத்துக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காற்று குவிதல் ஏற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பொழியத்துக்கு வந்து பார்த்தாக்க வாய்ப்பு இருக்குது.
அதுக்கப்புறம் வரும் 7-8 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் ரொம்ப நாட்களாக வந்து பார்த்தாக்கா மழைப்பொழிவு இல்லாமல் இருக்குது, மற்றும் டெல்டா மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு இல்லாமல் இருக்குது. அந்த மாவட்டங்கள்லாம் 7-8 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்குங்க. இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பகுதியான நெல்லூர் வரை வந்து பார்த்தாக்கா மழை வந்து பார்த்தாக்கா பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கேரளா மற்றும் தமிழ்நாடு முழுவதும், அதுக்கப்புறம் கர்நாடகாவுடைய தெற்கு கர்நாடகா ஆகிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பு இருக்குது. 7, 8 பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வாய்ப்பு வந்து பார்த்தாக்கா இருக்குங்க. இந்த அறிக்கையை ஃபுல்லாகவே நம்ம 4 நாளைக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். 1ஆம் தேதியே வந்து பார்த்தாக்கா நம்ம சொல்லிட்டோம், இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்னது போலவே மற்ற இட நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், இந்த 5ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா, இந்த 5 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் லேசான தூரல் சாரல் மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதுபோலவே வந்து பார்த்தாக்கா இருந்தது. இப்போ நம்ம 6, 7, 8 தேதிகளில் மழை பொடியும் சொன்னோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடியே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மழை பொழியாது, நீங்கள் வெறுமனே மழை பொடியும் பொடியும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வர்ற மழையை கூட வந்து பார்த்தாக்க கெடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. மழை பொடியுமா பொடியாதான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பாருங்கள். கண்டிப்பாக நாளை முதல் வந்து பார்த்தாக்கா மழை ஆரம்பம் அனைத்து மாவட்டங்களுக்கும். இதுவரை நமது தொடர்பில் நடித்தமைக்கு மிக்க நன்றி.